ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து 12 லக்கணங்களுக்கும் இயல்பாக நன்மை தரும் தசாபுத்திகள் அப்படிங்கிற டாபிக்ங்க. அதன இயல்பான நன்மை தரும் அமைப்புகள் யோக கிரகங்களுடைய தசைகள்னு அர்த்தம். ஒரு லக்கணத்திற்கு அனைத்து தசைகளும் நன்மை தரும், அனைத்து தசைகளும் கெடுதல் தரும். இருக்கிற அமைப்பை பொறுத்து தாங்க. ஆகாத கிரகங்களோட நன்மை செய்யக்கூடிய ஜாதகங்கள் உண்டு, யோக கிரகங்கள் நன்மை செய்கிற ஜாதகங்கள் உண்டு, அனைத்து கிரகங்களுமே நன்மை செய்கிற ஜாதகங்களும் இருக்குது. இப்போ இயல்பாக அதாவது யோக கிரகங்கள் மேச லக்கணத்துக்கு யோக கிரகங்கள் தசைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இயல்பாக நன்மை தரும் தசைகள் மேச லக்கணத்தை முதல்ல எடுத்துக்கிடுவோம். மேசத்தை எப்போவுமே லக்னாதிபதி தாய் போன்றவருங்க. சந்திரன் வந்து மாதா காரகன், ஆனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதி இருக்கார் பாருங்க, அவர் தாய் போன்றவர். தாய் போன்ற கிரகம் வந்து லக்னாதிபதி கெடுக்காது. அரிதான நிலையில் இந்த துஷ்ட கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு இதுங்கெல்லாம் போய் நெருங்கிருச்சுன்னா, பாபத்துவமாக இருந்துச்சுன்னா, கெடுதல் செய்தாலுமே ஏன் இந்த கெடுதலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் அந்த கிரகம் கெடுதலை செய்யும். பெரிய பாதிப்புகளை தராது. என்னால் தாய் போன்றவர் லக்னாதிபதி. ஆக அந்த செவ்வாய் வந்து தனித்து ஆட்சி பெறக்கூடாது. ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க லக்னத்தில் இருந்தால், ஆனால் சுபத்தன்மையோடு இருக்கணும். இந்த பாவக்கிரகங்கள்ல செவ்வாய், சனி, சூரியன் கூட, ராகு கேதுக்கள், இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் பூராமே சுபக்கிரகங்களுடைய பார்வையில் இணைவில் இருக்கணும். அப்போ தான் நன்மை செய்யும். இது பொதுவான விதி. ஆக வந்து லக்னாதிபதி சுபக்கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெறும் பொழுது நன்மையை செய்யுங்க. அடுத்து யோக கிரகம் சூரியன். அவர் வந்து பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, நமது புத்தியை செயல்படுத்துகிறவர் சூரியன். சூரியன் கண்டிப்பான முறையில் சுபர் பார்வை இருக்கணும், சுபர் சேர்க்கை இருக்கணும். சுக்கரனோட சேரலாம், சுக்கரன் குருவோட சேரலாம். சுக்கரனுடைய பார்வை, சுக்கரன் சூரியன் ஒரே இடத்துல இருப்பாங்க, குருவோட பார்வை தான் கிடைக்கும். சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கலாம், முன்ன பின்ன இருந்தால் கூட குருவோட பார்வை சூரியனுக்கு இருக்கணும். பௌர்ணமி சந்திரன் அமைப்பாக பௌர்ணமியாக இருந்தாலும் நல்ல சிறப்பாக இருக்கும். புதனுடைய புதனும் பக்கத்தில் தான், சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேரும் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ சூரியனோட சேரலாம். இந்த மாதிரி அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பாக அந்த சூரிய தசை வேலை செய்யும். அடுத்து சந்திர தசை பௌர்ணமியாக இருக்கலாம், தேய்பிரையாக இருக்கக்கூடாது, பௌர்ணமியாக இருக்கணும். ஏன்னா நாலாம் அதிபதி, வாகனம், வீடு, தாய், சொந்த பந்தம், தன் சுகம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பான அந்த சந்திரனுடைய தசை நல்லாயிருக்கும். பௌர்ணமியாக இருக்கணும். குருவோட சேர்ந்திருக்கலாம், சுக்கரன் பார்வை இருக்கலாம். சுக்கரன் சந்திரன் பார்க்கிறது ஒரு வகையில் பின்னடைவான சமாச்சாரம், எதிரில் இருக்கிறங்கள் குரு பார்த்தங்கள் நன்மைங்க. இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து குரு பகவான் மேசத்துக்கு பாக்கியாதிபதி. அனைத்து பாக்கியங்களும் தரக்கூடிய குரு, பாக்கியத்துக்கு உள்ள கிரகம் குரு. அதாவது மனைவி பாக்கியத்துக்கு சுக்கரன் தனித்தனியாக வந்தாலும் புத்திரக்காரர்கள் குரு. பாக்கியாதிபதினாலே குரு வந்து வலுத்திருக்கணும். ஒரு ஜாதகத்தை அதிர்ஷ்ட ஜாதகத்தில் குரு வலுத்திருக்கணும் மேசத்து. அப்போ மேசத்துக்கு வந்து குரு வந்து ஒளி குறையாத அமைப்பில் இருக்கணுங்க. பாவர் தொடர்பில் இருந்து குருவோட குரு பங்கப்படாமல், குரு வந்து ஒளி வந்து மங்காமல் இருக்கணும். மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. மறையாமல் இருக்கும்போது அது ஒரு யோகமான தசாபதிகள். 6, 8, 12 மறைஞ்சாலுமே வெளியில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கணும்னா நல்ல மறையாமல் நல்ல ஒளி அமைப்போடு அந்த குரு இருக்கணுங்க. ராகு கேதுக்கள் அவங்க வந்து இந்த நான் சொன்ன கிரகத்துக்கு பாருங்களே, மேசத்துக்கு சூரியன், சந்திரன், குரு, இந்த கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது, சந்திரன் பௌர்ணமியாக இருக்கணும், இந்த மாதிரி தொடர்புகளில் இருக்கும் பொழுது சூரியனோட ராகு சேர்ந்தால் குரு பார்க்கணும். அப்போ தான் அந்த ராகு வந்து வேலை செய்யும். கேதுக்கும் அப்படி தான். அப்போ பாவக்கிரகங்கள் வந்துட்டாலே சுபர் பார்வை வந்துடணும்னு சொல்கிறோம்ல. சூரியன் பாவக்கிரகம் தானே, யோகாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் பௌர்ணமியாக இருக்கணும், அப்போ குரு பார்க்கணும். இப்படிப்பட்ட அமைப்புகள் மேச லக்னத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்குங்க. இது தவிர சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம், புதன்லாம் கடும் அவயவ கிரகம், அதுவும் நன்மை செய்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல வந்து இயல்பாக நன்மை தரும் தசைகளுடைய வீடியோ 12 லக்னத்துக்கும் பார்ப்போம்.
அதுக்கு அடுத்தாப்புல அந்த மற்ற அவயோக தசைகள் எப்படி நன்மை செய்யுங்கிற அமைப்பையும் போடலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுமோ எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க. உங்கள் ஜாதகம் தரமானதா, தசாபுத்திகள் எப்படி இருக்குது, மற்ற கேள்விகள், கல்வி, வேலைவாய்ப்புகள், எதிர்கால அமைப்புகள், திருமண அமைப்பு, வேலையா தொழிலா, இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாமே இருக்கிறத எளிய கட்டணத்தில் நிறைவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேறு வீடியோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.